வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தினுடைய மதிய நேர பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மேலும் பல நிலநடுக்கங்கள் பதிவாகலாம், பேராசிரியர் எச்சரிக்கை. வெடுக்குநாரி மலைக்கு அமைச்சர்களான டக்ளஸ் ஜீவன் ஆகியோர் இன்று காலை திடீர் விஜயம். மகாவலி திட்டத்தில் 10 லட்சம் காணிகள், தமிழர்கள் இவருக்கும் இல்லை, பறிப்பதை திட்டம், பேராசிரியர் தெரிவிப்பு. ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குள்ள பஸ்ஸில் அதிரடி காட்டும் மொட்டு, வெளியான தகவல். வங்கி கணக்குகளில் ஊடுருவி பணம் திருடிய 39 சீன பிரச்சிகள் இலங்கையில் கைது. கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இதுவரை நில அதிர்வு அளவீடுகள் பொருத்தப்படாத பகுதிகளில் விரைவில் நில அதிர்வு அளவீடுகள் பொருத்தப்பட வேண்டும் என புவியியல் சிரேஷ்ட பேராசிரியர் அதுல சேனாரத்ன வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் மேலும் நிலநடுக்கம் ஏற்படும் போக்கு காணப்படுவதனால் நிலநடுக்கம் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், நிலநடுக்க வானிகளை நிறுவுவது மட்டுமல்லாமல் இந்த நாட்டில் நிலநடுக்கம் குறித்த தரப்புகளை சேகரிக்க தொடங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் பல இடங்களில் அதிர்வு மீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ள போதிலும் கொழும்பு மற்றும் அண்மீர் பகுதிகளில் அதிர்வு மீட்டர்கள் பொருத்தப்படவில்லை எனவும் பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை 1966 ஹண்டர் சால்வியர் நிறுவனம் இலங்கை மண்ணின் ஈர்ப்பு விசையை வரைபடமாக்கிய போது கொழும்பிலிருந்து நாட்டின் உட்பகுதி வரை அசாதாரண குணாதிசயங்களை கொண்ட கோடு ஒன்று அடையாளம் காணப்பட்டதாகவும், அது என்ன என்பதை செயற்கைக்கோள்கள் அடையாளம் காணவில்லை என்றும் சேனாரத்ன குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதுபோன்ற விடயங்களை மையமாக வைத்து ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். வெடுக்குநாரி மலைக்கு இன்று காலை அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா, ஜீவன் துண்டமான் மற்றும் வடமாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் உள்ளிட்டோர் வருகை தந்துள்ளனர். இதன்போது ஆலய பிரதிஷ்டை தொடர்பில் தீர்க்கமான முடிவு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. சேதமாக்கப்பட்ட ஆதிசிவன் ஆலயத்தை மீண்டும் நிர்மாணிப்பேர் என்று தெரிவித்த அமைச்சர் ஜீவன் லிங்கம் உள்ளிட்ட இன்னும் சில சிலைகளை எடுத்துச் சென்றிருந்தார். எனினும் நீதிமன்ற உத்தரவு கிடைக்கும் வரையில் எவ்விதமான நடவடிக்கைகளையும் முன்னெடுக்காது ஆசீர்வாத பூஜை மட்டுமே இன்றைக்கு தினம் மேற்கொள்ளப்பட்டது என்று முன்னாள் ஜனாதிபதியின் இந்த சமய ஆலோசகர் பாபு சர்மா தெரிவித்தார். இதேவேளை வெடுக்குநாரி ஆதிசிவன் ஆலயத்தில் விக்கிரகங்களை மீள பிரதிஷ்டை செய்வதற்கான வேலை ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்ட மூவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் அமைச்சர்களின் பங்கு பற்றுதலுடன் இது தொடர்பில் தீர்க்கமான முடிவு எடுக்கப்படும் என பன்னி நாடாளுமன்ற உறுப்பினரும் வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான குத்தலீபன் தெரிவித்துள்ளார். வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்வது தொடர்பில் நேற்று கருத்து தெரிவித்த போதே அவர் தெரிவித்துள்ளார். மகாவலி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட சுமார் 10 லட்சம் காணிகளில் தமிழர்கள் எவருக்கும் ஒரு துண்டு காணிகளும் வழங்கப்படவில்லை என யாழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பொன் பாலசுத்திரம் பிள்ளை தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் யாழ் நல்லை ஆதீனத்தில் இடம்பெற்ற இந்து சமயம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் எனும் துணை பொருளில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் காணப்படுகின்ற தொல்லியல் திணைகளும் வனவர திணைகளும் மற்றும் வன ஜீவராசிகள் திணைகளும் என்பன மிக வேகமாக செயல்படுகின்றன. தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய நிலங்கள், பேச்சாள் தரவைகள், வழிபாட்டு இடங்களை தொல்லியல் வன ஒதுக்கு பகுதி என காணிகளை கையகப்படுத்தி காணியற்றவர்கள் ஆக்குவதே யுத்தகால பகுதியில் தமிழர்களுடைய புராதன அடையாளங்கள் மீட்டும் வரலாற்று நிலங்கள் பாதுகாக்கப்பட்ட நிலையில் தற்போது தமிழர்களிடமிருந்த நிலப்பகுதியை குறைக்க வேண்டும் என்பதில் தென் இலங்கை திட்டத்தை அரங்கேற்றி வருகிறது. மகாவலி அதிகார சபைக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின் பிரகாரம் பிரதேச செயலகமோ மாவட்ட செயலகமோ கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அதிகாரம் உள்ள சபையாக காணப்படுகிறது. மகாவலி வலயத்தில் உள்ளடங்கும் முல்லைத்தீவு மாவட்டம் வெளியோயா பகுதி மற்றும் முழுதாக சிங்கள மக்களுக்கு குடியேற்ற திட்டம் வழங்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட 14,000 பேர் காணியற்றவர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு இன்னும் காணிகள் வழங்கப்படவில்லை. இந்த சமயம் பல்வேறு வழிகளிலும் நசுக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்கு தயக்கம் காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே காலி, கொக்கலம் மற்றும் ஆகங்கம் ஆகிய இடங்களில் பல சுற்றுலா ஹோட்டல்களுக்கு திடீர் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இவருக்கு முன்கூட்டியே அறிவிக்காமல் நேற்று முன்தினம் காலை ஜனாதிபதி திடீரென ஹோட்டல்களுக்கு சென்றுள்ளார். அங்கு சென்று ஜனாதிபதி சுற்றுலா ஹோட்டல் உரிமையாளர்களுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளார். சுற்றுலா ஹோட்டல் உரிமையாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்திற்கு நேரடியாக கொண்டு வரப்பட்டது. இங்கு தங்கியிருந்த சில வெளிநாட்டவர்களுடன் ஜனாதிபதி சிநேகபூர்வமாக உரையாடியுள்ளார். இதன்போது ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபிவர்த்தனவும் கலந்து கொண்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டால் முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்சவை பொதுஜன பிரமரவின் வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கு சில உறுப்பினர்கள் குழு ஒன்று தயாராகும் என மக்கள் விடுதலை முன்னணியின்
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். பசில் ராஜபக்ஷ தனது அமெரிக்க குடியுரிமையை விரைவில் திரும்ப பெற தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பசில் ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளராக வருவதை தடுப்பதற்காக நாடாளுமன்றத்தில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பிக்கள் குழுவை தம்பக்கும் விழுக்கும் நடவடிக்கையை ரணில் விக்ரமசிங்க தற்பொழுது நடைமுறைப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி அமைச்சர் பதவிகள் மற்றும் ஏனைய சிறப்பு பதவிகளை எதிர்பார்த்து பெருமளவிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தில் இணைந்து கொள்ள தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் இயக்கம் ஏற்பாடு செய்திருந்த மக்கள் சக்தியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் குடும்ப பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த ஜுவனேசன் விஜயலட்சுமி என்ற பெண்ணை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். காணி பிரச்சனை காரணமாக இவர் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மரண விசாரணையை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபால சிங்கம் மேற்கொண்டார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மானிப்பாய் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த மாதம் புதிய அரசியல் கட்சிகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக ரணதுங்க தெரிவித்துள்ளார். பதுளை வெலிகம ஹோட்டலில் நடைபெற்ற 43rd பிரிவின் பணிகளின் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் புதிய கட்சி குறித்து கருத்து வெளியிட்டிருந்தார். அடுத்த மே மாதம் நாட்டில் புதிய அரசியல் கட்சி ஸ்தாபிக்கப்படும். ஏனெனில் இந்த நாட்டை இந்த திவால் நிலையிலிருந்து காப்பாற்ற தகுதி அடிப்படையிலான அரசியல் கட்சி தேவை. மேலும் குடும்ப பரம்பரை அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு டிசம்பர் மாதம் வரை காத்திருக்கும் நிலைப்பாட்டில் தேர்தல்கள் ஆணைக்குழு எழுகிற தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் குஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். கிடைக்கும் முதலாவது சந்தர்ப்பத்திலேயே தேர்தலை நடத்துவதற்கு தாம் தயாராக உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா மேலும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் தினேஷ் குணவர்த்தனுடனான கலந்துரையாடல் அடுத்த வாரம் இடம்பெறவுள்ளதோடு நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கிடையில் மற்றொரு கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா மேலும் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் நிதி மோசடி தொடர்பில் 39 சீன பிரதிகளை கைது செய்துள்ளதாக அழுத்கம போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் பல்வேறு நாடுகளில் உள்ளவர்களின் கணக்குகளிலிருந்து பல மாதங்களாக லட்சக்கணக்கான பணத்தை இணையத்தின் ஊடாக மோசடி செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அழுத்கம களவா மோதிர பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் குறித்த குழுவினர் தங்கியிருந்ததாகவும் பல தூதரகங்கள் ஊடாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சீன பிரஜைகள் அழுத்கம போலீசுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து பல ஸ்மார்ட் போன்கள் மற்றும் பணமும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பில் தமிழ் அரசியல் தலைமைகளுடன் விரிவான பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜந்த தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு புதிய சட்டத்தின் ஊடாக நியாயம் பெற்றுக் கொடுக்க அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் 3rd வாரத்தில் இடம்பெறும் நாடாளுமன்ற அமர்வின் போது சபைக்கு நீதியமைச்சால் சமர்ப்பிக்கப்படும். அன்றைய தினம் 1979 40th இலக்க இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட கட்டளை மற்றும் 1969 இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட வர்த்தமானி ஒழுங்கு விதிகள் மீதான விவாதம் இடம்பெறவுள்ளன. ஏப்ரல் மாதத்திற்கான 3rd வார நாடாளுமன்ற அமர்வு எதிர்வரும் 25th தேதி முதல் 28th தேதி வரையில் கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் இந்த காலப்பகுதியில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்கள் குறிப்பிடப்படுகின்றன. ஜனநாயகம், மனித உரிமைகள் ஆகியவற்றுக்கு எதிரான எந்தவித விடயங்களும் குறித்த சட்டமூல வரைவில் உள்ளடக்கவில்லை. அவ்வாறு ஏதும் காணப்படுமாகிய நாட்டு மக்கள் அவரும் உயர் நீதிமன்றத்தை நாடலாம். தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அரங்கு ஒன்றை நாடாளுமன்றத்தில் அமைத்திடும் ஜோசனையை முன்னிறுத்தி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு கணேசன் மின்னஞ்சல் கடிதம் மூலம் அழைப்பு விடுத்துள்ளார். குறிப்பாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா, தமிழீழ விடுதலை இயக்க தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் எம்பி, ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் சித்தார்த்தன் எம்பி, தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரன் எம்பி ஆகியோருக்கு மின்னஞ்சல் கடிதம் மூலம் அழைப்பு விடுத்துள்ளார். எனது நோக்கம் இலங்கை நாடாளுமன்றத்தில் தமிழ் நாடாளுமன்ற அரங்கமன்ற அமைப்பை உருவாக்குவதாகும். இதுபற்றி நான் பல்லாண்டுகளுக்கு முன்பே கலந்துரையாடியுள்ளேன்.
எனினும் அன்று நிலவிய அரசியல் சூழல் காரணமாக அது அன்று சாத்தியமாகவில்லை. இன்று அதற்கான சாதகமான அரசியல் சூழல் உருவாகி வருவதாக நினைக்கின்றேன். இதுபற்றி கொழும்பில் வாழும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனையும் சந்தித்து உரையாட முடிவு செய்துள்ளேன். நம் நாடு இன்று சந்தித்துள்ள தேசிய பொருளாதார நெருக்கடிக்கான தீர்வை தேட இலங்கை அரசும் அதற்கு துணையாக சர்வதேச சமூகமும் கூட்டு முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. இந்த முயற்சிகளை வரவேற்கும் அதேவேளை பொருளாதார மீட்சியுடன் நின்றுவிடாமல் தேசிய நெருக்கடிக்கு மூல காரணமான தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு தேடலும் இதனுடன் சமாதானமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். சிறிய குற்றங்களுக்காக சிறையில் இருக்கும் கைதிகளை பாரிய குற்றவாளிகளுடன் கலப்பதை தடுக்கும் வரைத்திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற வைபவம் ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் இந்த விடயம் குறித்து குழுவொன்று ஆராய்ந்து வருவதாக தெரிவித்தார். இதேவேளை பொலிஸ்மா அதிபர் சிடி விக்ரமரத்னவிற்கு 3 மாத கால சேவை நீடிப்பு வழங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் முன்வைத்த யோசனைக்கு அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தன தலைமையில் சபாநாயகரின் உத்தியோர்வ இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற அரசினவு பேரவைக் கூட்டத்தில் இதற்கான அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 25ஆம் தேதி பொலிஸ்மா அதிபர் சிடி விக்ரமரத்ன தமது 60வது வயதில் ஓய்வு பெறவிருந்த போதும் அவருக்கு மேலும் 3 மாத கால சேவை நீடிப்பு வழங்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தில் இன்றைய மத்திய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.